வெல்கம் டு ஐ என்டர்டெயின்மெண்ட். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இந்த நியூ இயர் ட்ரீட்டாக இந்த வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தா நம்ம ஜோக்கர் படம் தமிழ் ரிலீஸ் ஆக போகுதுங்க, நம்ம தமிழ் ராக்கர்ஸ்லாம். அது என்றைக்கு ரிலீஸ் ஆக போகுது, இன்னும் வேறு என்ன படம் இந்த ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஜூன் 7ஆம் தேதி கன்ஃபார்மாக தமிழ் ராக்கர்ஸில் இது ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஜோக்கர் படத்தை தமிழில் டப் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க தேதியும் கன்ஃபார்மாகவும் விட்டுட்டாங்க. ஸோ இந்த ஜனவரி மாதம் வேறு லெவலில் ஜோக்கர் படத்தை தமிழில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்ததான் என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னை நோக்கி பாயும் தோட்டம். இந்த படமும் ஜனவரி 3ஆம் தேதி அதாவது 4ஆம் தேதிக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க தமிழ் ராகஸில் அச்சடி பிரிண்ட்டு. இந்த படம் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற சில ரசிகர்களுக்கு தான் இந்த நியூஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜனவரி 3ஆம் தேதி என்னை நோக்கி பாயும் தோட்டா நம்ம தமிழ் ராகஸில் அச்சடி பிரிண்ட் விட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோக்கர் 7ஆம் தேதி தமிழ் தப்பில் அச்சடி பிரிண்டில் ரிலீஸ் ஆக போகுதுங்க. மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் சங்க தமிழன் அடுத்த சாட்டை இந்த சில படங்களும் ஹச்டி பிரிண்டில் இந்த ஜனவரி மாதமே வரப்போகுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்து பிடிச்சிருக்கோம். இதே மாதிரி இன்னும் நாங்கள் நிறைய அப்டேட் நாங்கள் விடணும்னு ஆசைப்பட்றேன். வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இது நியூ இயருங்கிறதுனால உங்களுக்கு ஒருத்தர நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், இந்த நியூஸை நான் கவர் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் டப்பிங் டீமும் வர நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு ஏதோ ஒரு படம் பிடிச்சிருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு படத்தை நாங்கள் தமிழ் டப்பு பண்ணுனாலோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நிறைய சப்ஸ்கிரைபர் இல்லாத காரணத்தினால தான் நாங்கள் வந்து டப்பிங் நாங்கள்னு ஆரம்பிக்கல. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஃபுல் மூவி டப் பண்ணுறோம். இப்போயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய காப்பி ரைட்ஸ்லாம் நான் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் சில வீடியோஸ் நான் டப் பண்ணி. உங்களுக்கு அந்த டப்பிங் வீடியோலாம் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நாங்கள் ஃபுல் மூவி நாங்கள் டப் பண்ணவும் தயார், ஆனால் சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் ஃபுல் மூவி நாங்கள் டப் பண்ணுறது இல்லை. ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக ஃபுல் மூவி நான் டப் பண்ணி விடுறதுக்கும் நான் தயாராக இருக்கேன். ஃபுல் மூவி டப் பண்ணி விடுறது ஒன்றும் பெரிய விஷயங்க, யூடியூப்லேயே கூட நான் ஃபுல் மூவி நான் விடுறேன், பார்ட் பார்ட்டாக தான் விட முடியும். ஸோ உங்கள் சப்ஸ்கிரைபர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு எது அதிகமாக தேவைப்படுதுங்கிற மூவியை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மாதிரிங்க. உங்களுக்கோசம் கண்டிப்பாக இதேமாதிரி நியூ தகவலாகவும் அப்படி இல்லைன்னா டப் பண்ணியும் விடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஃபுல் மூவி டப் பண்ணுற சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்த காரணத்தினால நான் ஃபுல் மூவி டப் பண்ண தயார், ஆனால் சப்ஸ்கிரைபர் இல்லாததுனால நான் டப் பண்ணல. உங்களோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் டப் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.